போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமானுக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் ரிவிஷன் டெஸ்ட் ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் ஒன்றுக்கான ரிசல்ட் அதேபோல் மார்க் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் 90 குவெஸ்டன் அட்டம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதற்கான மார்க் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ரிசல்ட் பிடிஎஃப் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட்டில் ரீசன்ட் போஸ்ட் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதியமான் டீம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் ஒன்றுக்கான ரிசல்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 789 பேர். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 42 நிமிஷம் எடுத்திருக்கீங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49. ஸோ இதில் யார் யாரெல்லாம் 40 மினிட்ஸுக்கு கீழே நீங்கள் டைம் எடுத்துருக்கீங்களோ ஸோ நீங்களாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதியே கிடையாது. ஸோ என்னோட வியூ அதுதான் சரிங்களா. ஸோ கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே 90 வினாக்களில் ஒரு 15 வினாக்கள் பக்கம் மட்டும் தான் சிம்பிளான கொஷின்ஸ். மீதி எல்லா வினாக்களும் பார்த்தீங்கன்னா கூற்று, மினிமம் 1 மினிட்டாவது நீங்கள் எடுக்கிற மாதிரியான வினாக்கள் தான் எல்லா வினாக்களுமாவே இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான டைம் எடுத்து டாப் ரேங்க் வாங்குறதுக்காக டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் டெஸ்ட். ஸோ அதே போல் யார் வந்து மிக சிறப்பாக டெஸ்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 மார்க் வாங்கிட்டோம், அதே போல் 78 மார்க், 75 மார்க், 70 மார்க் வாங்கிட்டு கூட கரெக்டாக டைம் 1 ஹவர். ஸோ கொஷினை படித்து ப்ராப்பராக எக்ஸாம் நேர்மையாக தேர்வு நீங்கள் பார்த்தீங்களா. ஸோ நீங்களாம் உங்களோட மார்க்கு ரேங்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ அந்த 70 மார்க், 80 மார்க், 65 மார்க் வாங்கினாலையும் பரவாயில்ல, பட் உங்களுக்கு கொஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, உங்களால் என்னென்ன தப்பு அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா, டெஸ்ட் எழுதி முடித்தோடனே இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், ஸோ இந்த தப்பு தான் இனிமேல் நம்ம திருத்திக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுக்காக தான் நீங்கள் தேர்வு எழுதுறீங்க. ஸோ அதுதான் நீங்கள் அந்த டெஸ்ட்லேருந்து கற்றுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜி அப்படின்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 85 மார்க் தான் வாங்கியிருக்காங்க சரிங்களா. 90க்கு 85 வாங்கியிருக்காங்க, ஆனால் அவங்க எடுத்துக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ கரெக்டாக வந்து எல்லா கொஷனும் படிச்சுட்டு நிதானமாக படித்து எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. 5 கொஷின் தப்பாக இருக்கிறது அங்கே மேட்டர் கிடையாது. ஸோ அவங்க தப்பாக அவங்க திருத்திக்க ட்ரை பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒவ்வொரு டெஸ்ட்லையும், இந்த டெஸ்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த டெஸ்ட் வந்தாலும் இதுதான் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ டெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஷின் எந்த லெவலில் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க எடுத்துக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 25 மினிட்ஸ். அதே போல் அந்த டாப் ரேங்கில் இருக்கக்கூடிய ரகதீஸ், ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சரிங்களா. ஸோ டெஸ்ட் ப்ராப்பராக எழுதுறதுனால் எழுதுங்க, எல்லாம் டெஸ்ட்டு எழுதாதீங்க சரிங்களா. நீங்களே 2 டைம் எழுதுறீங்க, 2-3 மொபைலில் நீங்கள் டெஸ்ட் எழுதுனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தான் டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. ஸோ அதே மொபைலில் மறுபடியும் படிக்க முடியும். ஒரு டைம் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களோட மார்க் தெரிஞ்சிடும், உங்கள் ரேங்க் தெரிஞ்சிடும். மறுபடியும் இன்னொரு மொபைலில் டெஸ்ட் எழுதி எல்லாத்தையும் பார்த்து எழுதி என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நீங்களே 2 டைம் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க சரிங்களா. அந்த ரிப்போர்ட்டில் எல்லாமே தெரியும். 90 மார்க் வாங்கவும் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடியும் 86 மார்க் பக்கம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா 86 நிமிஷத்துலேயும் எழுதிருக்கீங்க, 13 ரேங்க்லேயும் நீங்கள் இருக்கீங்க, ஃபஸ்ட் ரேங்க்லேயும் இருக்கீங்க. ஸோ 2 மொபைலில் அட்டன் பண்ணும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரே மொபைலில் ஒரு டைம் அட்டன் பண்ணலாம், அவ்வளோதான் எங்களால் ரெஸ்ட்ரிக் பண்ண முடியும். ஸோ உங்களை ரெஸ்ட்ரிக் பண்ணி நாங்கள் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இது யார் பாதிக்கும் அப்படின்னா நேர்மையாக தேர்வுனா பல ஸ்டூடெண்ட்டை பாதிக்கும். இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் இருக்கீங்க சரிங்களா, 2-3 மொபைல் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் 10-15 பேர் இருக்கீங்க. ஸோ நான் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, அது உங்களோட விருப்பம் சரிங்களா. தனிப்பட்ட முறையில் நீங்கள் தான் அதை மாற்றிக்கணும், இல்லை நான் எழுதுவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எழுதலாம், அது உங்களோட விருப்பம் தான், நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எடுத்துக்கிற டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம், 10 நிமிஷத்தில் இருக்கிற 90 கொஸ்டின் படிக்க கூட முடியாது. சிம்பிளாக சொல்லலாம், ஜஸ்ட்டு மொபைல் எடுத்து அப்படியே டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க ஒழிஞ்சு, மற்றபடி கொஷின்ஸை படிச்சிங்களான்னு தெரில. ஸோ 2 டைம் அட்டன் பண்ணுறதுனால டாப் ரேங்க் வந்துட்டீங்க, உங்கள் நேம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்றதுலாம். ஸோ இந்த 3 ரேங்க்குமே பார்த்துக்கோங்க, இந்த 3 ரேங்க்லாம் யூஸ்லெஸ் ரேங்க் என்னை பொறுத்தவரையும், ரகதீஷாக இருக்கலாம், ரவிக்குமார் ரவிக்குமார் பியா இருக்கலாம், அதே போல் எம்இஏஹெச். ஸோ இதெல்லாம் பேரே கிடையாது, மொத்தமாக ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு மொத்தமாக லாகின் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. 7 மணி நேரம் ஒருத்தர் உட்காந்து கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறான் அப்படின்னு பட்சத்தில் அந்த டெஸ்ட்டை எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கு இதில் ஒரு லாஸும் கிடையாது. எனக்கு என்ன பொறுத்தவரையும் அந்த 600 பேர் இருக்காங்களா, ரேங்க் எடுத்த எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ 30க்கு மேலே எடுத்த ரேங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ 30 கொஷின்ஸ்க்கு மேலே கரெக்டாக இருந்தால் 620 பேர் இருக்காங்க. 620 பேர் ஒரு 100 பேர் பார்க்க கூட நீங்கள் ஏமாத்துற மாதிரி இருக்கலாம், இல்லை சும்மா படிக்காமல் கூட எழுதலாம். மீதி 500 பேருக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன், மீதி 500 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அந்த மைண்ட் செட் எனக்கு போதும். ஸோ உங்களை பற்றி நான் ஒரி பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு வேலை சொன்னோம் அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க, அடுத்த டைம் மாற்றிப்பீங்க அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் நான் சொல்கிறேன். அதன் பிறகும் உங்களோட விருப்பம் அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, டெஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குற டெஸ்ட்டு தான் சரிங்களா, நீங்கள் எழுதிக்கலாம். பட் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற ஸ்டூடெண்ட் இந்த ரேங்க் 400 இருக்கேன் சார் நான், 120 இருக்கேன் அப்படின்றவங்க ஒரி பண்ண வேண்டாம், நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்றதை மட்டும் திருத்திக்குவாங்க சரிங்களா. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக படிச்சுட்டு எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதில் ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்றதாக சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நன்றியுடன் அதியமான் குழுமம். அதே போல் இன்றைக்கி நைட்டு லைவ் உங்களுக்கு கிடையாது சரிங்களா. இந்த 90 கொஸ்டினை ரிவிஷன் யூடியூப்பில் ஒவ்வொரு டைம் நம்ம ஒரு டெஸ்ட் முடிஞ்ச பிறகு லைவ் கொடுப்போம், இன்றைக்கி நைட்டு லைவ் கிடையாது. ஏற்கனவே நம்ம இந்த இப்போ 90 கொஸ்டின் கொடுத்ததில் ஏற்கனவே ஒரு 60 கொஸ்டின் பக்கம்
ஏற்கனவே ரிவிஷன் பண்ணியிருப்போம் சரிங்களா. அதனால் மறுபடியும் அதே கொஸ்டின் ரிவிஷன் பண்ண தேவையில்ல. அடுத்த டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு யூடியூப்பில் ரிவிஷன் கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. இல்லை நான் வெறுமனே ஆப்பில் மட்டும் டெஸ்ட் கொடுத்துட்டு போக முடியும், பட் உங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் இப்படி எடுத்துக்கிறேன் தெரில. நம்ம சைடில் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ போடுறோம் சரிங்களா. அது நீங்கள் எந்த அளவு பயன்படுத்தீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்த டெஸ்ட்டு என்ன அப்படின்றதுலாம் ஏற்கனவே பிளான் கொடுத்துருவோம். அந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நேர்மையாக படித்து நேர்மையாக தேர்வு எழுதி தன்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு அடுத்த தேர்வில் முன்னேறக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் நஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களால் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். ஸோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இன்னும் கொஷின்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ உங்கள் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நன்றி, வணக்கம்.